ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நடிகர் சரவணன். இவர் சூரியஸ்ரீ என்பவங்களை முதலாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் சரவணனுக்கும் அவருடைய முதல் மனைவி சூரியஸ்ரீக்கும் கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை பிறக்கலை. அதனால் நடிகர் சரவணன் தன்னுடைய முதல் மனைவி சம்மதத்தோட இரண்டாவதாக வேறொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டாரு. ஆனாலும் நடிகர் சரவணன் தன்னுடைய முதல் மற்றும் இரண்டாவது மனைவி கூட தான் இப்போவும் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் பிரபு. இவர் புனிதா என்பவங்களை முதலாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் நடிகர் பிரபு நடிகை குஷ்பின் மீது கொண்ட காதல் காரணமாக அவங்களோட கிட்டத்தட்ட 4 வருஷம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அடுத்து அவங்களையும் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 2 மனைவிகளோட நடிகர் பிரபு சந்தோஷமாக வாழ்ந்திருக்காரு. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. கல்யாணமான 4 மாதத்தில் நடிகர் பிரபுவும் நடிகை குஷ்புவும் பிரிஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகர் கார்த்திக். இவர் நடிகை ராகினி என்பவங்களை முதலாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதற்கப்புறமா சில வருடங்கள் கழித்து நடிகர் கார்த்திக் தன்னுடைய மனைவி ராகினியுடைய தங்கச்சி ரதி என்பவங்களையே இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் இப்போவும் நடிகர் கார்த்திக் தன்னுடைய மனைவிகள் ராகினி மற்றும் ரதி அவங்களோட தான் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகர் விஜயகுமார். இவர் முத்துக்கண்ணு என்பவங்களை முதலாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறமா விஜயகுமார் நடிகை மஞ்சுளாவை காதலித்து அவங்களையே இரண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கூட நடிகர் விஜயகுமார் அவருடைய முதல் மற்றும் இரண்டாவது மனைவிகள் கூட தான் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்திருக்காரு. ஆனால் சில வருடங்களுக்கு முன்ன விஜயகுமாருடைய இரண்டாவது மனைவி மற்றும் நடிகை மஞ்சுளா இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகர் பிரபுதேவா. இவர் ராம்நாத் என்பவங்களை முதலாவதாக திருமணம் செஞ்சிருக்காரு. அதற்கப்புறமா நடிகர் பிரபுதேவா நடிகை நயன்தாரா மீது கொண்ட காதல் காரணமாக அவங்களோட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் மனைவி ராம்நாத், இன்னொரு பக்கம் பார்ட்னர் நயன்தாரா அப்படின்னு பிரபுதேவாவுடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போயிருக்கு. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஏன்னா சில குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக அடுத்த சில மாதங்கள்லேயே நடிகர் பிரபுதேவாவுடைய மனைவி ராம்நாத்தும் அவருடைய பார்ட்னர் நயன்தாராவும் பிரபுதேவாவை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.